வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பார்பன் சாக்லேட் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம். பார்பன் சாக்லேட் பிஸ்கட் வச்சு தான் அந்த கேக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்பன் சாக்லேட் பிஸ்கட் மட்டும் இல்லாமல் ஓரியோ பிஸ்கட்ஸு, அதுமாரி டார்க்கு கலரில் இருக்கிற பிஸ்கட் பேக்கெட்டை வச்சு இந்த சாக்லேட் கேக் செஞ்சால் செம சூப்பராக இருக்கும். கலர் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் டார்க் கலராக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் கடாயிலே இந்த கேக்கை நான் ரெடி பண்ணிட்டேன். அதனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் எப்படி சொல்கிறோம் அதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாரி அட்டகாசமாக சூப்பராக டேஸ்டான யம்மியான ஒரு சாக்லேட் கேக் வீட்டில் நீங்களும் செஞ்சு அசத்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பார்பன் சாக்லேட் பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன். 150 கிராமுக்கு 30 பிஸ்கட் அதில் இருக்கும். பால் வந்து 1/2 லிட்ரு, சர்க்கரை 3 டேபிள்ஸ்பூன், சுகரு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ பிஸ்கட் எல்லாத்தையும் உடச்சி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. கடாயை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். இந்தமாரி ஒரு வெசல்ஸ் ஒரு ரிங் ஒன்று போட்டு வச்சுக்கணும் அதில். இப்போ இதில் வந்து சுகரும் ஆட் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கிட்டேன். இதை வேற ஒரு வெசல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். அரைச்சிட்டு வந்த சாக்லேட் பவுடரில் 1 கப்பு பாலை இந்தமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ், அதாவது கட்டி இல்லாமல் நல்லா வச்சு இந்தமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸு 1/4 கப்புக்கு கம்மியாக பாலையும் விட்டு நல்லா திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஜென்ட்லாக. பாலை நிறைய விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஏற்கனவே 1 கப்பு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பால் அதில். இப்போ இந்த மாதிரி ஒரு டின்ல ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட், அதாவது பெரஸ்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவோம், அதை வந்து அப்ளை பண்ணுறேன். இது இல்லாதவங்க எண்ணெய் தடவிட்டு நீங்கள் மைதா மாவு அது மேலே கோட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த பேட்டரை இதில் நான் ஃபில் பண்ணுறேன். அந்த சாக்லேட் பேட்டர் இருந்துச்சுல, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜெம்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இது மேலே கூட கேஷ்யூ நட்டு, ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கூட நீங்கள் அதில் போட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அது வந்து நல்லா பேக் பண்ணணும். ஏற்கனவே நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிட்டோம், அதில் இதை கொண்டு போய் வைக்கிறேன். 30 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நடுவில் செக் பண்ணிக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே தான் இது வந்து வேகணும். அதுக்குள்ளே நம்ம மேலே வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5-star சாக்லேட் வந்து 1/10 எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர் வந்து 2 ஸ்பூன். இப்போ வந்து டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சாக்லேட்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் அது மேலே வேறு பாத்திரத்தை வச்சு அதுக்கு இந்த சாக்லேட்டு பட்டர் அதெல்லாம் எடுத்து இதில் போட்டிருக்கேன். மிதமான தீயிலே அதை வச்சு நல்லா வந்து இப்போ வந்து டபுள் பாயிலிங் அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. இது மெல்ட் ஆகணும், இந்த அளவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது நல்லா மெல்ட் ஆகி. இப்போ மில்க் மேட் இருக்குது, விப்பிங் க்ரீம்லாம் இருக்குது, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இருக்குன்னா நம்ம அதுலேயே செஞ்சிடலாம். சில பேருக்கு கிடைக்காது, அதனால் இதை மாதிரி இது வந்து நல்லா செஞ்சுட்டு இது வந்து கூல் ஆனதுக்கு அப்புறமாக்கி தான் நம்ம பாலில் சேர்த்து நல்லா இதையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், ஏன்னா டாப்பிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 30 நிமிஷம் கழித்து பார்த்தோம், இப்போ கேக் வந்து ரெடி ஆகிட்டு. இதுமாரி வந்து கம்பி குத்தி பார்த்திங்கன்னா அது மேலே மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு ரெடி ஆகிட்டு. இது கொஞ்சம் வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வேறு ஒரு சாஸ் பேனில் வந்து இப்போ வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுலாம் ரெடி பண்ணலாம். சாக்லேட் சிரப்லாம் போட்டோம்னா அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு, திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் மேலே வந்து அந்த விப்பிங் கிரீம் மாரி அந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக கை விடாமல் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிடும். அந்த திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா இதை வந்து பீட் பண்ணிட்டு இது மாதிரி கிளறி விட்டே இருங்க. மில்க் மேட் இருந்தாலும் நீங்கள் சாக்லேட் பவுடர்லாம் ஆட் பண்ணி அதையும் நீங்கள் வந்து டாப்பிங் பண்ணலாம். பட் சில பேருக்கு கிடைக்காது, அப்படி இருக்கிறவங்க வந்து எப்படி செய்யலாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறதுக்கால 5-star சாக்லேட் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கான்ஃபார்மாக வீட்லேயே வச்சுருப்பீங்க. அதுமாரி ஜெம்ஸ் சாக்லேட் இருக்கும். இப்போ கேக்கோட ஓரத்துலாம் கொஞ்சம் கூலானோம், மேலே இருக்க இந்த சைடெல்லாம் வந்து இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க, அதாவது ஓரத்துலாம் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ வேற ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிட்டேன்.
இப்போ மேலே இருக்கிற பட்ஷீட்டை எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு கேக்கு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சலாம், நிறைய பொருளும் தேவையில்ல. பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே வந்து இப்படியே விடுறேன்னா விட்டுருங்க. இப்போ மேலேயும் கொஞ்சம் இந்தமாரி டெக்கரேட்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். பர்த்டேக்கெலாம் கேக் செய்கிறோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் டாப்பிங் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இப்போ அதை ஃபுல்லாகவே இந்தமாரி ஃபில் பண்ணிக்குங்க அந்த சாக்லேட்டை. மில்க் மேட் வந்து சாக்லேட் சிரப் இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை டாப்பிங் பண்ணிக்கலாம். பட் இல்லாதவங்க இதை மாதிரி பண்ணிக்கிறதுக்காக காட்டுறேன். இப்போ ஃபுல்லாகவே இந்தமாரி கவர் பண்ணிடணும். எக்ஸஸாக இருக்காது, அது மேலே அப்படியே பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டாப்பிங்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுங்கிறது நம்மளோட விருப்பம். இப்போ நான் அதில் ஜெம்ஸ் சாக்லேட்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்க மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.